ஹலோ நார்வின், இன்னைக்கு நம்ம தளபதி 67 அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்டேட்னா வில்லன் அப்டேட். படத்தில் 6 வில்லன்கள் ஆல்ரெடி நடிக்க போகிறதா தகவல் வந்து வெளியே இருக்கு. அதில் பிருத்திவிராஜ், பாலிவுட் ஆக்டர் சஞ்சய் வந்து நடிக்க போகிறதா வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மெயின் ரோல் வில்லனா, ஆனால் அவங்க வந்து நடிக்க போகிறதா கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க. மெயின் ரோல் வில்லனா யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. படத்தில் தளபதியும் சின்ன சின்ன வில்லன் ரோல் கேரக்டர் பண்ணுவார். மெயின் ரோல் வில்லனா ஆந்திர சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிக்கிறதா வந்து 85% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தளபதியோட மகேஷ் பாபு சேர்ந்து நடிக்கிறதுனால வேற லெவல்ல இருக்கும்னே சொல்லலாம். எதிர்பார்ப்பு உன்னியும் பயங்கரமா தான் இருக்கும். தியேட்டர்ல நினைச்சு பாருங்க, மகேஷ் பாபுவும் தளபதியும் இருக்கும்போது அந்த ஸ்கிரீன், அந்த கூட்டம், எதிர்ப்பு, அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. மூவியில் எந்த ஒரு சாங்கும் ஹீரோயின் சென்டிமெண்ட் எதுவுமே இருக்க போறதில்லை. முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் மூவியாக எடுக்க போறாங்க. தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கைதி மூவி விட கொஞ்சம் பெட்டராகவே எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி மகேஷ் பாபு ஆந்திராவில் ஒரு வேற லெவல் மாஸ் ஹீரோனே சொல்லலாம். மகேஷ் பாபு பார்த்த மூவி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரோட ஃபைட் சீன்ஸ் வேற லெவலில் இருக்கும். தளபதி 67 அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சூர்யா வந்து படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ண போறாரு. நம்ம தளபதியும் மகேஷ் பாபுவும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தளபதி 67 அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ.